தமிழ்நாட்டில் உள்ள இன்னும் குறிப்பாக இந்தியாவில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு பிறை குறித்த மிக மிக முக்கியமான அறிவிப்பு அல்லாஹின் நடிகார்களே இரண்டு நிலைப்பாடுகள் தான் உள்ளன ஒன்று சர்வதேச பிறை உறுதி செய்யப்பட்டால் அதன் அடிப்படையில் நோன்பை வைப்பது நோன்பை விடுவது இரண்டாவது தத்தமது ஊர்களில் பார்க்கப்பட்ட பிறை சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்பு அதை தொடர்ந்து நோன்பு வைப்பது நோன்பை விடுவது இந்த இடத்தில் தமிழ்நாட்டில் அதிகமான சகோதர சகோதரிகள் தத்தமது ஊர்களில் பார்க்கப்பட்ட பிறையின் அடிப்படையிலே இங்கிருக்கக்கூடிய அரசாங்க காசி அவர்கள் அறிவிப்பு செய்ததற்கு பிறகு நோன்பை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த காசி சாட்சியத்தை ஏற்று நாளை பெருநாள் என்று சொல்கின்ற வரை தயவு செய்து இந்த குழு கூறினார்கள் அந்த குழு சொன்னார்கள் இந்த ஜமாத்து அந்த இயக்கம் சொன்னார்கள் என்று யாரும் தங்களுடைய நோன்பை விட வேண்டாம் அவர்களுடைய சாட்சியங்களும் அவர்களுடைய அறிவிக்கைகளும் மறுக்கப்பட்டவை எதுவரை சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது யாராவது தனிப்பட்ட முறையில் பார்த்திருப்பார்களே ஆனால் அவர்களது சாட்சியங்கள் மறுக்கப்பட்டுவிட்டால் அது அது தான் அந்த இடத்தில் நோன்பை விடுவதற்குரிய அந்த ஒரு அனுமதி இருக்குமே தவிர எல்லா மக்களும் அவருடைய பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டத்தின் நிலைப்பாடு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை அவர்கள் முறையாக அறிவிப்பு செய்யாதவரை தயவுசெய்து நீங்கள் உங்களது நோன்பை இந்த இயக்கவாதிகளின் இந்த ஜமா இந்த தனிப்பட்ட பிரிவினை ஜமாத்துகளின் பேச்சுகளின் அடிப்படையிலே உங்களது நோன்பை விட்டுவிடாதீர்கள் நாளை நோன்பு வையுங்கள் பார்க்கப்படவில்லை என்று காசி அவர்கள் அறிவிப்பு செய்து நாளை நோன்பு நோக்கும்படி அவர்கள் உங்களுக்கு தகவல் தந்துவிட்டார்கள் ஆகவே இந்த பிரிவினை குழுக்களின் பேச்சுகளை கேட்டு உங்களுடைய மார்க்க வணக்க வழிபாடுகளை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் மிக அறிந்தவன் உங்களோடு முஃப்தி உமர் ஷரீப் அசலாம்